இந்தியா லக்சம்பர்க் இடையிலான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி லக்சம்பர்க் பிரதமர் ஜேவியர் பெட்டல் இடையே நேற்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற உச்சி மாநாட்டின் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையே உருக்குத்துறையில் நீண்ட காலம் நீடித்து வரும் ஒத்துழைப்பை குறிப்பிட்டுள்ள இரு நாடுகளின் பிரதமர்கள் சிறு குறு நடுத்தர தொழில்களில் வாய்ப்புகளை கண்டறிய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சுற்றுச்சூழல், தூய்மையான எரிசக்தி, நீடித்த தொழில்நுட்பம், கங்கையை தூய்மைப்படுத்தும் இயக்கம் உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் கூட்டாக செயல்பட விருப்பம் தெரிவித்துள்ளன. இந்தியா லக்சம்பர்க் இடையே விண்வெளி தொழில்நுட்பத்தில் நீடித்து வரும் ஒத்துழைப்பு குறித்து இந்த கூட்டத்தில் திருப்தி தெரிவிக்கப்பட்டது. லக்சம்பர்க் நாட்டின் செயற்கைக்கோள்களை இந்திய விண்வெளி தளத்தில் இருந்து ஏவவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி PSLV-C49 செலுத்து வாகனம் மூலம் லக்சம்பர்க் நாட்டின் 4 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டது குறித்தும் இரு நாடுகளின் தலைவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். விண்வெளியை அமைதியான நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறியவும் அதில் ஒத்துழைத்து செயல்படுவது குறித்து விரைவாக முடிவெடுக்கவும் இரு நாடுகளின் தலைவர்களும் விருப்பம் தெரிவித்தனர். இது தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையே தற்போது பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பம், உயர்கல்வி, ஆராய்ச்சி, கலாச்சாரம், மக்களுக்கு இடையிலான உறவுகள் ஆகியவற்றிலும் மேலும் ஒத்துழைப்பை விரிவாக்கவும் உச்சி மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூட்டறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.